ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம டிப்ளமோ ஆன்லைன் எக்ஸாம் முடித்த ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கான டிஸ்பேட்ச் ஃபார்மை வந்து எப்படி ஃபில் பண்ணி அனுப்புறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த டிஸ்பேட்ச் ஃபார்மை வந்து ஏன் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுதான் வந்து முக்கியம். இது எதுக்காகனா, நீங்கள் எழுதின ஆன்சர் ஷீட்டை அந்த கவரில் போட்டு உங்கள் காலேஜுக்கு அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக, ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கறதுக்காக தான் இந்த டிஸ்பேட்ச் ஃபார்மை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இந்த ஃபில் பண்ணுற ஃபார்ம் வந்து ரொம்ப மஸ்ட்டு. இந்த ஃபார்ம்ஸ் வந்து ஆல்ரெடி உங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து உங்கள் குரூப்லேயோ இல்லை உங்களுக்கு தெரியப்படுத்திருப்பாங்க. அந்த ஃபார்மை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஒரு சில காலேஜஸ் வந்து போடலைன்னா நீங்கள் ஒரு ஸ்டாஃபை வந்து கேளுங்க, காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, அவங்க கண்டிப்பாக அந்த ஃபார்மை கொடுப்பாங்க. அதே போல் அரியர் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எல்லா எக்ஸாமையும் முடிச்சுட்டு உங்கள் பேப்பரை போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கலாம். ஸோ கரண்ட் எக்ஸாம் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டால் அந்த டிஸ்பேட்ச் ஃபார்ம் எதில் இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள். அது உள்ளே போயிட்டாச்சு. அதுக்கப்புறம் டிஸ்பேட்ச் ஃபார்ம்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணால் இதில் ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மை டச் பண்ணி எப்படி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நான் என்னோடய அக்கௌண்ட்டை மாற்றி கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ இமெயில் அட்ரஸ் கேட்குது. இமெயில் அட்ரஸில் உங்களோட இமெயில் அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணணும். நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணியாச்சு. அடுத்தது இன்ஸ்டியூஷன் கோடு மல்டிபிள் சாய்ஸில் தான் இருக்குது, ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணால் போதும். அடுத்ததாக ரிஜிஸ்டர் நம்பர், என்ன ரிஜிஸ்டர் நம்பரோ அதை நீங்கள் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் அதில் டைப் பண்ணுங்கள். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு 1030559 1030 நான் கொடுக்குறேன். கரெக்டாக உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் என்னென்னு பார்த்து அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி போடுங்க. அடுத்தது நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து உங்கள் நேமை கேப்ஸ் லெட்டரில் எழுதுங்க. கேப்ஸில் எழுதுங்க. ஓகே, லாஸ்ட்டாக இனிஷியலாக கொடுத்துருங்க. அடுத்தது டிஸ்பேச்டு மோடு, எந்த மோடில் நீங்கள் வந்து உங்கள் ஆன்சர் ஷீட்டை வந்து அனுப்பியிருக்கீங்க. ஸ்பீடு போஸ்ட்டாக இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்டாக இல்லை கொரியராக, எந்த மோடில் அனுப்பிச்சிங்களோ ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஸ்பீடு போஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். அடுத்தது பிளேஸ் ஆஃப் டிஸ்பேட்ச், எந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் டிஸ்பேட்ச் பண்ணிங்க, அதாவது எந்த ஊர்லேருந்து நீங்கள் எந்த ஊர் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ எந்த ஊர் கொரியர் ஆஃபீஸ்லேயோ எங்கேருந்து அனுப்புகிறீங்களோ அந்த ஊரோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து திண்டிவனம்னு கொடுத்து கொடுக்குறேன். ஓகே, கொடுத்தாச்சு. அடுத்தது டிஸ்பேச்சு டேட்டு, அந்த டேட்டில் நீங்கள் என்றைக்கு அந்த பில்லு உங்கள் கிட்டே நீங்கள் அனுப்பிச்சிங்களோ அந்த பில்லே டேட் போட்டிருப்பாங்க. அந்த பில்லில் இருக்க டேட்டும் நீங்கள் கொடுக்குற டேட்டும் சேமாக இருக்கணும். ஸோ அந்த பில்லை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பில்லை நீங்கள் டேட் பாருங்கள், டேட்டை பார்த்து கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 7 February 2022 கொடுத்து செட் பண்ணிட்டேன். அது கீழே டிஸ்பேச்சு டைம், அந்த பில்லையே நீங்கள் பார்த்தோம்னா டைம் இருக்கும். ஸோ எந்த டைமில் நீங்கள் டிஸ்பேச் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் ஒரு 10 AM கொடுத்துக்கிறேன். கொடுத்து முடித்தாச்சு. அடுத்தது புக்கிங் நம்பர், நீங்கள் அந்த சின்ன பில்லிலேயே உங்கள் புக்கிங் நம்பரும் இருக்கும். ஸோ அந்த புக்கிங் நம்பர் நீங்கள் கூட போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிள் என்கிட்ட இருந்தது, நான் போட்டுக்கிறேன். ஸோ எத்தனை டிஜிட் என்ன வருதோ கரெக்டாக அந்த புக்கிங் நம்பரை வச்சு கரெக்டாக நீங்கள் கொடுங்க. ஏன்னா அந்த புக்கிங் நம்பரை வச்சு தான் உங்கள் கொஸ்டின் உங்கள் ஆன்சர் ஷீட்டு தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அதை ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ புக்கிங் நம்பர் கொடுத்தாச்சு. அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் டிஸ்பேச்சு, உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு எத்தனை நீங்கள் உங்கள் ஆன்சர் ஷீட்டு எத்தனை நீங்கள் அந்த கவருக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்றது தான் இது. ஸோ எத்தனை சப்ஜெக்ட் உங்களுக்கோ அதை கொடுத்துருங்க. 4 சப்ஜெக்ட் வைக்கிறதுந்தா 4 கொடுங்க, 3 இருந்தால் 3 கொடுங்க. ஓகே, அடுத்தது சப்ஜெக்ட் கோட் ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட், நீங்கள் ஒரு 4 சப்ஜெக்ட் எழுதியிருக்கீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் கோடுக்கான சப்ஜெக்ட் கூட நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஒரு சில காலேஜில் வந்து மல்டிபிள் சாய்ஸில் கூட கிளிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம டைப் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அந்த சப்ஜெக்ட் கூட நீங்கள் கரெக்டாக தெளிவாக ஆர்டர் வைஸ் எந்த ஆர்டரில் நீங்கள் எக்ஸாம் ஃபஸ்ட் எக்ஸாம் என்னைக்கு எழுதுனீங்களோ அந்த சப்ஜெக்ட் கூட 1, 2, 3. ஸோ இங்கே சப்ஜெக்ட் கூட கொடுக்குற ஆர்டரும் உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, உள்ள அந்த ஃபார்மில் போகிற ஆன்சர் ஷீட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ டைப் பண்ணுறேன் 3051. ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சவொடனே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கமா கொடுத்துருங்க. 3405 அடுத்த சப்ஜெக்டுக்கானது. அடுத்த 3வது சப்ஜெக்ட்டு 3005
கம்மா போட்டுக்கணும். ஃபோர்த்து சப்ஜெக்ட்டு 330711. ஸோ இந்த சப்ஜெக்ட் கோடு உங்களுக்கு கரெக்டான சப்ஜெக்ட் கோடாக பார்த்து போடுங்க, அதுலேருந்து தப்பு பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா அப்லோடு புக்கிங் ரிசிப்ட். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்களே, நீங்கள் வந்து ஃபோட்டோவாக மட்டும்தான் இதை வந்து இந்த புக்கிங் ரிசிப்டை வந்து அப்லோடு பண்ண முடியும். ஜேபிஜி ஃபார்மெட்டில் மட்டும்தான், மற்ற ஃபார்மெட்டில் வாட்ஸ்அப்பில் யாருன்னு அனுப்பிச்சா கூட அது அப்லோடு ஆகாது. ஸோ நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதை ஆட் ஃபைலில் கொடுக்கணும். ஆட் ஃபைல் கொடுக்கும்போது இப்படி செலக்ட் யுவர் செலக்ட் ஃபைல் ஃப்ரம் யுவர் டிவைஸ்னு காட்டும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் எங்கே இருக்கோ அது உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட அந்த பில் எங்கேன்னு கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்லோடு கொடுங்க. ஸோ இந்த ஃபார்மை நம்ம தான் போட்டோன்றதால் நம்மளுக்கு இந்த ஆட் ஃபைல் கொடுத்தா செலக்ட் ஆகாது, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு ஆகும். கரெக்டாக ஆட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ஓப்பன் ஆகும். எந்த ஃபோட்டோ அந்த பில் எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த பில்லுக்கான ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணி அப்லோடு கொடுக்கணும். அப்லோடு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு மேலேருந்து ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கிங்க. மெயில் அட்ரஸ், இன்ஸ்டியூஷன் கோடு, ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, டிஸ்பேச்சு மோடு, பிளேஸு, டேட்டு, டைமு, அந்த பில்லோட நம்பரு, எத்தனை ஆன்சர் ஷீட்டு உள்ளே இருக்குது, அதுக்கான சப்ஜெக்ட் கோடு, லாஸ்ட்டாக அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணியிருக்கீங்களா கரெக்டான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது போல் காட்டும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து அப்லோடு பண்ணணும். டிஸ்பேச்சு ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும். இதில் எதனா டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லை உங்களால் இதை வந்து கரெக்டாக பண்ண முடியலனா உங்கள் ஸ்டாஃப்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, அவங்க கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.